வகுப்பு ஆரம்பிக்குது. வண்டியை ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டிய இடங்கள் இந்த இடங்கள்லாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட் மாதிரி. நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ரிஜல் ஆல்மா போயிட்டோம். ஹனிஃபார்ம் வந்து இன்னைக்கு மண்டே க்ளோஸ் தான், அதனால வந்து காட்ட முடியல. இப்போ இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து சவுதா மேலே வியூ பாயிண்ட் போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் சொல்லிட்டு போராட்டத்தில் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. சீரியஸாக வந்தாலும் சரி, இல்லை ஒரே வீடியோ வந்தாலும் சரி, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து திரும்பி மேலே ஏற போகிறோம். பயங்கர ரிஸ்க்கான ஒரு ரோடாக இருக்கு, ரொம்ப த்ரில்லான ஒரு அனுபவம். உங்களுக்கு வந்து ஒரு வெறி இருக்கு, நான் ஓட்ட வேண்டாம் ஹில்ஸில் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. என்ன என்ன பண்றது, யாருதான் தைரியமா இருக்கு. இதுனா சரி பரவாயில்ல, கூட்டமா வந்தா பிரச்சனை இல்ல. ஒரு கேங்கா வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. நாளைக்கு ஐயோ இல்ல இல்ல, நான் ஐயான்னு சொன்னேன். ஒரு நாலு டிரைவர் இருந்தா கூட மாத்தி மாத்தி டயர்ட் ஆகாம, ஏன்னா அங்க இருந்து சித்தால இருந்து வரீங்கன்னா 800 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் வரும். அதனால வந்து நல்லா ஒரு கேங்கா 2-3 பேர் ஒரு டிரைவ் பண்ற மாதிரி இருந்தா ஓகே. சரி நம்ம ரொம்ப அப்படியே மேல போவோம். என்ன சொல்றீங்க, லெட்ஸ் கோ. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து தணறேன் பாருங்க, தணறேன் என்னடா செய்யறது அப்படினு. இது வந்து ஆக்சுவலா 5 சிலிண்டரோ 6 சிலிண்டரோ வண்டி. இருந்தா கூட பயம் இல்லாம இருக்கு. அங்க ஓபனா இருக்கும் போது தான் ரொம்ப பக்கு பக்கு. சில மணி நேரங்கள் கழித்து மதிய சாப்பாடு முடிஞ்சு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த குளிர தம்பி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காப்ல. குழந்தைகளுக்கு பிடிச்ச ரெண்டே விஷயம், ஐஸ்கிரீம் இன்னொன்னு சாக்லேட். ரெண்டுமே காசு. இது வந்து 10 ரூபாயில அந்த ஐஸ்கிரீம். இப்போ மிஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் வந்துச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ வடக்கு பிள்ளைங்களும் அரபி பிள்ளைங்களும் நம்ம தமிழ் பிள்ளைங்களும் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு சங்கமா வந்து ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. வரங்க 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 இப்போ வரங்க கலக்கட்டது. இங்க வந்து பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிருக்கீங்க. போடு போடு அஞ்சாரு போடு போடு. அவன் நிறுத்த மூசுக்க மட்டும் வந்துக்கிறேன். நம்ம இங்கேருந்து தான் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த வளைவு வளைவுலாம் பாம்பு மாதிரி இருக்கு பாருங்கள். எல்லாமே முடிச்சு கடைசி இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம நின்னோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி மேலே ஏறி இது வழியாக சுற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம். என்ன ஆசைக்கு எஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூ பாயிண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆசிக் எப்படி இருந்துச்சு இந்த டான்ஸ்? அருமையான டான்ஸ். ஆமாம் இதான் அடிக்கடி போடுவானுங்க, இதை வீடியோ எடுத்து போடுவானுங்க. இப்படி காலில் இருந்து எடுத்து வீடியோ எடுத்து போடுவாங்க. நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ம், இங்கே பார்த்துங்க எப்படி எப்படி கெட்டு போகிறோம். அதான் ஹேர்பின் மாதிரி இருக்குல்ல, கொண்டை ஊசி. கொண்டை ஊசி வலி. சவுதாவில் இருக்கிற 360 வியூ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அபகா சிட்டிக்குள்ளே போக போகிறோம். சிட்டியில் இருக்கிற ஹை சிட்டிக்கு போக போகிறோம். இந்த ஹை சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி அது இதுன்னு இருக்குது, ப்ளஸ் வந்து வியூ பாயிண்ட்டும் இருக்குது. இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு யூரோப் ஸ்டைலில் வந்து பயங்கரமாக இருக்குமா. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இதுதான் தம்பி ஹை சிட்டி. ஹை சிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து ஒன்றும் இல்லை. காஃபி கடை, டீ கடை, மற்ற காஸ்ட்லியான கடைகள். மற்றபடி இங்கே வந்து போட்டிருக்கோம். மேலே ரோப் காரையும் வியூஸ் கட்டுங்க. ஆமாம் மேலே வந்து ரோப் கார் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த ஹை சிட்டின்னு போட்டிருக்காங்களா, இங்கே கண்ணாடி வச்சுருக்காங்களா, இது செல்ஃபி எடுத்து போடுவாங்க ஆப்பிள் ஃபோட்டோ வச்சு. அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டால் அவங்களுக்கு ஒரு இதாகும் இல்லை, அதனால அதை இது பண்ணிக்கோங்க. சொல்லுங்கண்ணா இந்த இடத்த பற்றி உங்களுடைய
கருத்து. அமெரிக்கன் காஃபி, அப்புறம் உலகத்தில் என்னென்ன காஃபி இருக்கோ எல்லா காஃபியும் நல்லா காத்திருக்கு. எங்கே போகிறீங்க மக்களுக்கு சொல்லுங்கள். இது ஹை சிட்டின்னு ஒரு இடம், இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஹைஃபையான நிறைய காஃபி ஷாப், நிறையா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு இடம், சும்மா போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கோம். நல்லா டிசைன் டிசைனாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்டில் இருக்கிறதால நல்லா கூலிங்காக இருக்கும். ரோ கார் இருக்குது, இப்போ வந்தால் போய்க்கலாம். உங்களுக்கு காத்ததுக்காக நாங்கள் ஜஸ்ட் அப்படியே உள்ளே வந்தோம். ஐஸ்கிரீமு, ஜூஸு, டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்டுருக்கோம். நம்ம காஃபி கொஞ்சம் காஸ்ட்லி அப்படியே வந்துட்டு நீங்கள் திரும்பி பாருங்கள். அப்படியே இங்கேயும் சில வியூ பாயிண்ட் இருக்குது. இதுதான் இந்த இடத்தோட ஹைலைட்டு. மூச்சு வாங்குது. ஹாட் அண்ட் கோல்டு. அப்புறம் வந்தால் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இதையும் பார்த்துருக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஆர்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ட்ரீ எல்லாமே பர்பிளில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்கும். ஆனால் இந்த இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப் ஸ்டைலில் இருக்குது, அதனாலே நிறைய பேர் இங்கே வந்து மக்கா வெயிலில் அடித்து காஞ்சி மூஞ்சிலாம் கீஞ்சி போச்சு. இன்றைக்கி ஒரு மொத்த மாநிலிருந்து அகபா அபஹா சிட்டியை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இதுதான் ஹை சிட்டி. இங்கேருந்து ரோப் கார் போயிட்டு என்ன சிக்கே. ஆமாம் ஆமாம். இங்கே ஒரு அழிவு ஃபார்மெட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த அற்புதமாக வந்து நிறையா கடைகள்லாம் இருக்குது. வந்து லாவெண்டர் பூ அப்படிமாங்க. இந்த மரம் ஃபுல்லுமே பூவாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ஆர்ட் ஸ்ட்ரீட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆர்ட் ஸ்ட்ரீட் ராஜாரு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பர்பிள் கலரில் வந்து பூ இருக்கும். ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் வந்து ஃபுல்லாகவே பூ இருக்கும். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சீசன் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் பூ இருக்கு. ஆமாம், நம்ம சீசன் தவறி வந்துட்டோம். இதே நம்ம இந்தியன் ஹோட்டல், இங்கே தான் சாப்பிட போகிறோம். இங்கே போட்டுடலாமா? இங்கே போட்டுருக்கோம். பார்க்கிங் போட்டுரு, பார்க்கிங் காசா ஃப்ரீயா? ஃப்ரீயா தான் நம்பர் போடல. ஆமாம், இன்னைக்கு ஹாலிடேனால காசு வாங்க மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் வந்து ஃபுல்லாக பூ இருக்கும். இப்போ வந்து பூவெலாம் வந்து விழுந்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவெலாம் இருந்துச்சு. இந்த பர்பிள் கலர் பூ இது தான் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்பிள் கலர் பூ. இது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து மேலே வந்து டெக்கரேஷனாக இருக்கும், அம்பர்லாவில் டெக்கரேஷன்ஸ், அப்புறம் கலர் கலரான லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி வச்செல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நைட் வியூ வந்து இங்கே சூப்பராக இருக்கும். பெரும்பாலான மக்கள் நைட்டு வந்து இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேமிலியோடு எல்லாம் வருவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்க்கு. அப்புறம் இதை தாண்டனே அந்த பக்கமும் பார்க் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். கிட்ஸ் எல்லாம் நல்லா விளாட விடலாம் இந்த ஏரியாவில். அப்புறம் இங்கே வந்து ராஜ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு டாப் ரேட்டட் ரெஸ்டாரண்ட் இங்கே. அதனால் நீங்கள் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே போய் நீங்கள் டின்னரு, லஞ்சு எல்லாம் சாப்பிடலாம். பின் குறிப்பு இது வந்து ஸ்பான்சர் கிடையாது. அவங்க எங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் எந்த ஒரு காசும் தரவில்லை. இது நம்ம வியூவர்ஸுக்காண்டி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். தமிழ் மக்கள் வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆமாம், ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் ரெடி திரும்பி சொல்லுவோம். சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்தாச்சு. என்ன ஆசைக்கு சாஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆசைக்கு சாஞ்சி டாப்பில்
தம்பி வந்து முதுகெலாம் வலிக்குதுன்றாப்புல நம்ம மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதாவது அண்ணன் வந்தாப்புல வலிக்கணும் விளாட. சரி, நாடா வந்துட்டு ஒரு ஊர் தான் போட்டாப்புல, ரெண்டாவது ஒரு போடும்போது மூச்சாங்குது முடியலன்னு படுத்துட்டாப்புல. ஆமாம், அது வெயில் என்ன, யாரால என்ன பண்ண முடியும், வெயிலில் வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாங்க, ஏன் கொஞ்சம் வந்து கூப்பரப்படுத்துறது வெயிலில் நான் படுத்துறது என்ன பாரு. இல்லைங்க, ஏன் கொஞ்சம் வந்து கருப்பாக இருக்கேன்னா வெயிலில் விளாண்டு விளாண்டு ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாகி கொஞ்சம் கருப்பாயிட்டாங்க. குழந்தையாக இருக்கும்போது வெயில் விளாண்டாப்புல அப்பே கருப்பாக இருந்தாங்க. ஆமாம், அது வந்து ரேசிசியம்ல ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரட்டும் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஃபிஷ் பிரியாணி. என்ன சிக்கு டாப் ரேட்டடா? சாப்பிட்டதுக்கு எதுவும் தெரியும், ஓவர் ரேட்டடா டாப் ரேட்டு? போகிறா தண்ணி, போகிறா தண்ணி. யாரா நீங்க இப்படா கோத்து கோத்து? இங்கே வந்து ஃபிஷ் பிரியாணி, அது பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ்ஷாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கன் பிரியாணி, இது வந்து ஃபிஷ் பிரியாணி. ஆல்ரெடி சாப்பிட்டேன் பிரியாணினா, பிரியாணி டேஸ்ட் கிடையாது இருக்கு. ஓகே, சிக்கன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, ஆனால் பிரியாணி டேஸ்ட் எதுவுமே வரல. சூப்பராக வாசம் வரலங்க. இந்தியன் பிரியாணின்னு சொல்லி ஆசைக்கு சொன்னப்பல, ஆனால் எந்த இந்தியன் தெரியல, சவுத் இந்தியனா நார்த் இந்தியனா? ராஜான்னு இருந்தால் நம்ம ஊர் கண்டா இருந்திருப்பான் ராஜ் அப்படின்னு. ஹோட்டலத்தில் இந்தியன் குஷன் எழுதியிருக்கோம், ஆனால் எந்த குஷன்? இந்தியாங்கிறத ஒரு குஷன் தானே, கேரளா மலையாளம் சவுத் இந்தியா தான் கிருஷ்ணான தான் இந்தியா. அலகந்திலாம் சாப்பாடு நல்லா தான் இருக்கு, ஆனால் பிரியாணி நினச்சி சாப்பிடக்கூடாது. மற்றபடி ஓகே, மற்றபடி கிரேவி வேணாம் வேணாம் நல்லா இருக்கலாம். இங்கே பதினஞ்சு ரூபா வெறும் சோறு, சிக்கன் பிரியாணி 25 ரூபா, இது 40 ரூபா, இது ஃபிஷ் பிரியாணி ஒன்று கூட. இந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நடந்து போயிட்டு இருக்கோம், அமேசான் காடுகள்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு த்ரில். வெளியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு, எல்லா இடத்துலயும் பாருங்க. போதுங்க, ஆல்ரெடி போன வண்டியெல்லாம் வெளியே வருது, பயங்கர வைப்பில் இருக்குங்க. அம்மட்டும்